யூடியூப் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அருண் பிரவீன், அருண் பிரவீன் என்ன கேட்குறீங்க? சினிமா இயக்குனராக என்ன அமைப்பு இருக்க வேண்டும் ஐயா? சினிமா இயக்குனர், முதல்ல இயக்குனருக்கு புதன் வலுவாக இருக்க வேண்டும். முதல்ல இயக்குனர் புதன் வலுவாக இருக்க வேண்டும். அடுத்து கிரியேட், புதன் தான் வந்து கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து கலைத்திறமை தானே தவிர, புதன் வந்து உருவாக்குபவர், கிரியேட்டர். சினிமா நடிகருக்கு சுக்கிரனும் ராகுவும் வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு இயக்குனருக்கு புதனும் அடுத்து நிர்வாக அமைப்பில் குருவும் வலுவாக இருக்கணும். ஒரு தலைமை அமைப்பு இயக்குனர்னு வந்துட்டாலே, தலைமைன்னு வந்துட்டாலே சூரியனுக்கு வந்தணும். நீங்கள் ஒரு இயக்குனர் என்பவர் முழுமையான, அவர் தான் அந்த படத்தினுடைய முழுமை தலைமை நிர்வாகி, ப்ரொடியூசர் கூட கிடையாது. அப்போ எவர் ஒருவருக்கு சூரியன், அதை விட்டுருங்க, அதை சூரியன் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர் தான் வேலை வாங்க பிறந்தவர். ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு கீழ்நிலை அமைப்பாக இருக்கட்டும், ஒரு தொழிலாளர்களை, அதாவது தூய்மை தொழிலாளர்களை வேலை வாங்குற மேஸ்திரிக்கு கூட சூரியன் வலுவாக இருக்கணும். எந்த ஒரு துறையிலும் ஒருவர் முதல்நிலை நபராக வேலை வாங்குபவராக இருப்பதற்கு அவருக்கு சூரியன், தலைமை தாங்கும் கிரகமான சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சூரியனை தவிர்த்து இயக்குனர் என்பதற்கு கிரியேட்டர், உருவாக்குபவர் அப்படிங்கிறதுக்கு கற்பனை சிந்தனை திறன், சந்திரன் புதன், மனோகாரகனாகிய சந்திரன் வலுவான அமைப்பில், ஒரு ஸ்ட்ராங் அமைப்பில், எல்லா கிரகமும் காம்பினேஷன்ஸ் வந்துடும். அப்போ முதன்நிலை கிரகம்னா புதனை சொல்லுவேன், இரண்டாவது நிலை கிரகம் சந்திரனை சொல்லுவேன். புதனும் சந்திரனும் வலுத்து அவர்கள் இருவரும் சுக்கிரன் ராகுவோடு தொடர்பு, ஒரு சினிமா இயக்குனருக்கு எல்லாம் இருக்கணும், புதன் வலுத்து இருக்கணும் முதன்மை நிலையில், அதுதான் முதன்மை நிலை கிரகம். மூன்று கிரகங்களை முதல் இணை துணை அமைப்புகளாக சொல்லுவேன். முதல் இணை துணை, எப்படி வந்து ஒரு மருத்துவர் ஆக வேண்டும், முதல் நிலை கிரகம் செவ்வாய், துணை கிரகம் குரு, மூன்றாம் நிலை கிரகம் சூரியன். இதை போல ஒருவர் சினிமா இயக்குனராக வேண்டும் என்றால் புதன் சந்திரன் சுக்கிரன், அதே சினிமா இயக்குனர் பிரபலமாக இருக்க வேண்டும் என்றால் ராகுவின் தொடர்பு வேணும். எவர் ஒருவருக்கு சுக்கிரன் புதன் காம்பினேஷனில் புதன் அதிக நிலையாக வலுத்து, ஏன்னா இயக்குனருக்கு தேவை கற்பனை சக்தி, ஹவு டு ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறவர் புதனுங்க. ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது, அருமையாக எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட்ஸை கொடுக்குறவர். ஒரு சினிமா இயக்குனருடைய வேலையே என்னென்னா, மனதில் கற்பனையாக நினைத்து வைத்திருக்கின்ற ஒரு காட்சியை செல்லுலாய்டில் அப்படியே படம் பிடிச்சி அப்படியே வந்து இயல்பாக கொடுக்குறதா. ஒரு சினிமா இயக்குனர் என்ன பண்ணுறாரு, தன் மனதில் ஒரு கதையை போட்டு உருப்போட்டு கொண்டு அந்த கதைக்கான காட்சிகள் களத்திலேயே அந்த காட்சி களத்தை உருவாக்கி கொண்டு ஒரு சில பிம்பங்களை மனதிற்குள்ளேயே வடிவமைத்து ஒரு சினிமா இயக்குனர் ஒரு இரண்டு இரண்டரை மணி நேர திரைப்படத்தை முழுமையாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டு அப்புறமா தான் ஸ்பாட்டுக்கு அதை எடுக்கிறதுக்கு போகிறார். தான் மனதிற்குள் எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு ஒரு காட்சிகளை அப்படியே நேரில் வந்து ஒருத்தரை வச்சு நடிக்க வச்சு அதை வந்து ஒரு ஃபிலிமாக எடுத்து அதை வந்து நமக்கு திரையில் போட்டு காட்டுறார். இந்த இந்த கற்பனை கிரகிக்கும் சிந்தனா எழுத்து, இயக்கத்திற்கான எழுத்து, திரைக்கதை, வசனம், இவைகள் அனைத்தையும் எழுதுவதற்கான முதன்மை கிரகம் புதன். அந்த புதனுக்கு அடுத்து தூண்டும் சக்தியாக சந்திரன் இருப்பார், கற்பனை திறனை தூண்டும் சக்தியாக. இருவரும் இணைந்த அல்லது கேந்திரங்களில் இருக்கிற நிலையில், ஒருவருக்கு ஒரு இருவருமே பலம் பெற்றிருக்கின்ற நிலைகளில், ஒருவருடைய எல்லா சினிமா நடிகரோட ஆக்டர் இயக்குனருடைய ஜாதகங்களை பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். அடுத்து அவரை வெளிக்கொண்டுபவர் சுக்கிரன், ராகுவோடு தொடர்பு கொண்ட சுக்கிரன் ஒரு பிரபலமாக இருக்க வேண்டும். ஒரு பிரபலம்னு வந்துட்டிங்கன்னா, எப்படி தலைமை பொறுப்புன்னு வந்துட்டிங்கன்னா சூரியனை சொல்வேனோ, அதை போலவே பிரபலம் என்று வரணும்னா ராகு அங்கே வந்துடணும். ராகு அங்கே எப்போது சுபத்துவமாக சுக்கிரனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ, ஒருவரை தோன்ற வைக்கின்ற அமைப்பு, தோன்றிற் புகழோடு தோன்றுக, அக்தலி தோன்றாமை தோன்றலில் தோன்றாமை நன்றுன்னு ஒரு இது வருது இல்லையா, அதற்கு வந்து மேடையில் தோன்றுவதற்கோ பிரபலமாக இருப்பதற்கோ ராகு காரணம். ஆகவே முதன்மை கிரகம் புதன், இரண்டாம் நிலை கிரகம் சந்திரன், அதன் பிறகு கலைத்தறிவை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் வருவாங்க, சரிங்களா? விஜயா சங்கர், பரிவர்த்தனையான கிரகம் எத்தனை மதிப்பெண்கள் பெறும்? இப்போ ஒரு மதிப்பெண் கணக்கு அப்படிங்கிறது வந்து சுபத்துவ சூட்சுமவுலில் கிரக பலத்தை அறிவதற்காக சொல்லியிருக்கிறேன். இதையும் தாண்டி
ஒட்டுமொத்தமான இந்த பிரீமியம் வீடியோல இப்போ கொஞ்சம் போட்டுட்டு வரோம் பாருங்க. ஷட்பலம், இந்த ரூபம், ரூபா ரூபம் அப்படின்னு சொல்ற கணக்குகள் இருக்கு இல்லையா, அது அந்த காலத்திலேயே ஞானிகள் வந்து ஒரு சில வகையில வந்து ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பலம் அப்படிங்கிறத ஷட்பல முறைகளில் சாஃப்ட்வேரில் வரும். 500x 430, 500x 600, இந்த மாதிரி வந்து ஒரு 600x 700 ரூபம், எத்தனை ரூபம் ஒரு கிரகம் இருந்தால் எத்தனை வலு அப்படிங்கிற அமைப்பை சொல்லியிருப்பாங்க. இதை விட முக்கியமாக நான் வந்து இந்த நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா, அந்த நீச்சபங்க ராஜயோகம் கட்டுரை தான் நம்ம என்னுடைய தனி கட்டுரைகளிலேயே அதிக முறை படிக்கப்பட்ட முதல் நிலை கட்டுரை அந்த நீச்சபங்கம் ராஜயோகம் சில உண்மைகள் அப்படிங்கிற கட்டுரை. கிட்டத்தட்ட அந்த கட்டுரை மட்டும் இதுலேயும் அதாவது பிளாக்லேயுமே வெப்சைட்லேயும் ரெண்டுலேயுமே சேர்த்து 30 லட்சம் முறைகள், 3 மில்லியன், 30 லட்சம் முறைகள் அந்த கட்டுரை படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து மற்ற கட்டுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட 10-15 அப்படின்றதில்ல, இது மட்டும் என்னமோ டாப் லெவல், அதற்கடுத்து பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை படிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலே கொடுத்துருக்குறேன் பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டது பரிவர்த்தனையான கிரகம் எத்தனை மதிப்பெண் பெறும். பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆட்சி நிலையில் உள்ள பலனை தரும் அப்படிங்கிறது விதி. ஒரு கிரகம் பகை, நீச்சம், சமம், நட்பு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கிரகம் பரிவர்த்தனை மற்றும் வர்க்கோத்தமம், பரிவர்த்தனைக்கும் வர்க்கோத்தமத்திற்கும் ஆட்சி நிலையில் அந்த கிரகம் இருந்தால் என்ன பலனை தருமோ அந்த நிலையில தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி நிலையை நான் கிரக வலுக்கல்ல எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, உச்சம் என்பதை 100 மதிப்பெண்களாக கொண்டு, மூல திரிகோணம் என்பதை 80 மதிப்பெண், ஆட்சி என்பது 60, நட்புக்கு 40, சமத்திற்கு 20, பகைக்கு 10, நீச்சத்திற்கு 0. இதுதான் வந்து கிரகத்துடைய என்னுடைய கணக்கில் நான் கால்குலேஷன் போடுறதில்ல. இதில் வந்து நிறைய இதில் வந்து அந்த சில நிலைகளில் அந்த டிகிரி அது எந்த பாவகத்தில் எத்தனை அளவில் நிற்கிறதுன்றதை பொறுத்து இது மாறும். இதுவே தோராயமான ஒரு கணக்கு தான். ஆட்சி பெற்ற கிரகம் 60% மார்க், மூலத்திரிகோண இறக்கத்தில் இருக்கிற கிரகம் 80% மார்க், 80 மார்க், உச்சத்தில் இருக்கின்ற கிரகம் 100 மார்க். அதே நேரத்தில் அதே நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் ஒரு முரண்பட்ட நிலையை சொல்லியிருக்கிறேன். நீச்சபங்க முறையான நீச்சபங்கம் எனப்படுகின்ற நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற, அதாவது ஒரு உச்ச கிரகத்தின் தொடர்பை, ஒரு ஒளி மிகுந்த உச்ச கிரகத்தின் தொடர்பை அல்லது பௌர்ணமி சந்திரனின் தொடர்பை அடைந்த கிரகம், நீச்சமடைந்த கிரகம் 120 என்கிற மதிப்பெண்ணை பெறும். அதாவது ஒரு மாணவனுக்கு 100க்கு 100 போட வேண்டிய மாணவனுக்கு 100 இதை தாண்டி போட்டால் அது எப்படி முரண்பாடானதோ, எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறதோ, அதை போல சில நிலைகளில் முறையான நீச்சபங்க கிரகம் 120 மார்க் அப்படிங்கிற ஒரு நிலையை பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை.